என் அன்பு வணக்கம் அனைவருக்கும், இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நம்ம மூவண்ண கலரில் தான் நம்ம ரெசிபி பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நறுக்கி ஆனியன் 2 எடுத்திருக்கோம், நீளமாக வெட்டி வச்சுருக்கோம். முந்திரி 5 பல், காஷ்மீரி சில்லி மிளகாய், அதுக்கப்புறம் நீட்டு காஞ்ச மிளகாய், ஒரு முழு பல் பூண்டு உரித்து வச்சுருக்கோம். புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கோம். 2 தக்காளி எடுத்திருக்கோம். இதுதான் இதனுடைய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். உங்கள் வீட்டில் எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் ரொம்பவும் நல்லது உடம்புக்கு. பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுக்கலாம். எல்ஜி தூள் தான் எடுத்திருக்கோம். இப்போ நம்ம கடாயில் ஒரு முழு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். 5 பல் முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீளமாக வெட்டி வச்சுருக்க ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தான் ஆட் பண்ணுறோம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவும் நல்லாயிருக்கும். நம்மளுடைய சூப்பரான ரெசிபி இது. இப்போ நம்ம புளி கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நெல்லிக்காயில் 1/2 நெல்லிக்காய் சைஸில் தான் நம்ம புளி எடுத்திருக்கோம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறம் காஷ்மீரி சில்லி மிளகாய், நார்மல் சில்லி மிளகாய், தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையானாலும் பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஸோ பெருங்காயத்தூள் ரொம்ப நல்லது உடம்புக்கு. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலாரி கொடுத்துருங்க. நல்லா வதங்கட்டும். இதை நம்ம தனியாக அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சிருக்கோம். கார சட்னி தான் இது. அதுக்கப்புறம் இட்லி தனியாக நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம். மினி இட்லி தான் எடுத்து வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது நம்ம வீட்டில் இருக்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம புதினா சட்னி தான் அரைக்க போகிறோம். இதுக்கு தேவையான பூண்டு, பச்சை மிளகாய், புளி, அதுக்கப்புறம் முந்திரி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா தேவையான அளவு எடுத்திருக்கோம். ஸோ இதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள். பெருங்காயத்தூள், அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு எடுத்திருக்கோம். பாருங்கள், ஸோ இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே நம்ம எடுத்து வச்சுருக்கோம். ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது. புளி தேவையான அளவு. இதுதான் நம்மளுடைய தேவையான பொருட்கள். ஸோ இப்போ நம்ம கேஸ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா காயட்டும். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு செய்யும்போது நல்ல ஒரு கலர்ஃபுல்லாக க்ரீன் கலரில் வரும். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம், ஒரு சின்ன துண்டு இஞ்சி. ஸோ தேவையான பொருட்களில் இஞ்சி இருக்குன்னு நான் சொல்ல மறந்துட்டேன். இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். வதங்கட்டும். பச்சை வடை போகிற அளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம சின்ன துண்டு புளி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சமமாக எடுத்து வச்சுருக்க புதினா 1 கைப்பிடி அளவு, கொத்தமல்லி 1 கைப்பிடி அளவு, உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ரொம்ப வதங்க வேண்டாம், மீடியமாக வதங்கட்டும். எப்போவுமே நம்ம ஆற வச்சு தான் நம்ம அரைக்கணும். அவ்வளோதான், சூப்பராக வதங்கிடுச்சு. இதை ஒரு கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு ஸோ வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் நல்லா ஆற வச்சுட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கலர்ஃபுல்லான நம்மளுடைய க்ரீன் கலரில் நம்மளுடைய புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. பச்சை நிறத்தில். ஸோ நம்ம வந்து மூவண்ண நிறத்தில் நம்ம செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களை அசத்துங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம் நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.